வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த பல விதமான கேள்விகளை நீங்க வீட்டில இருந்தபடியே கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அது வகையில் இன்னைக்கும் நீங்க கால் பண்ணலாம். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 0444549944. இன்னைக்கு நீங்க கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் அனிதா வந்திருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்ட பிறகு எல்லாருக்குமே சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த சீசன்ல கம்ப்ளீட்டா ஒவ்வொருத்தருக்கா சளி பிடிக்கும். வீட்டில் சளி பிடிக்க தொடங்கிய உடனே கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, ஒர்க்குக்கு போற இடத்துல ஸ்டீஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது, இரும்பிட்டே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சளியை டக்குன்னு ஸ்டாப் பண்றதுக்காக பல மெடிசன்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி சளியை உடனடியா ஸ்டாப் பண்றதுனால வரக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் என்னவா இருக்கும், இதை தாண்டி இந்த கிளைமேட் சேஞ்ச்னால வர சளி தாண்டி ஒரு சிலருக்கு லைஃப் லாங் இருக்கும், சைனஸ் இருக்கும், மார்னிங் எழுந்தோட நான் தும்பிட்டே இருக்கேன், இதுக்கு நான் ஒரு தீர்வு கண்டிப்பா எனக்கு கிடைச்சே ஆகணும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றிலாம் எனக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் மேம். ஓகே, இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சைனசைட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நமக்கு சளி பிடிக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டினியூவாக வந்து அதுக்கான இதை வந்து நம்ம பண்ணாமல் விட்டுட்டோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து சளி பிடிக்கும்போது அதை நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கியூர் பண்ணாமல் அப்படியே நாளடைவில் இருந்துச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து சைனசைட்டிஸாக மாறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் வந்து இதை வந்து பீனிசம், மூக்கடைப்பு அப்படின்னு சொல்லி நீர்க்கோவை அந்த மாதிரி ஒவ்வொரு நேமாக வந்து சொல்லியிருக்காங்க. இப்போது நம்ம முகத்தில் உள்ள கபால எண்புகளில் பார்த்தீங்க அப்படின்னா பேரானசல் சைனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது காற்று அறைகள் வந்து காணப்படும், அதாவது நம்ம எலும்புகளுக்கு இடையே வந்து வந்து காற்று அறைகள் வந்திருக்கும். அந்த அறைகளில் பார்த்தீங்க அப்படின்னா காற்று இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல், அவங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு இது, நார்மல் பர்சன் அப்படின்னு. அந்த காற்று அறைகளில் காற்றுகள் இல்லாமல் ஏதாவது நீர், அதாவது நீர்க்கோவை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ நம்ம அந்த எலும்புகளில் அந்த கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நீர் கோர்த்துருக்கு, இல்லை அதில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஜெர்ம்ஸ் வளர்ந்துருக்கு அப்படின்னா அதை தான் வந்து நம்ம சைனசைட்டிஸ், பீனிசம், நீர்க்கோவை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சைனஸ் பேஷண்ட்ஸ் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நான் தலைக்கு தண்ணி ஊற்றுனா, தலைக்கு குளித்தாலே வந்து எனக்கு வந்து அக்ரிவேட் ஆகிடும், எனக்கு வந்து தலை பாரம் இருக்கும், தலை வந்து வெயிட்டாக ஹெவினஸ்ஸாக இருக்கும், மூக்குலேருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன் வந்து இந்த மாதிரியான தொந்தரவுகள் சைனசைட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா, இப்போ சைனஸ் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு பாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாத பித்த கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாடிகளில் வந்து அவங்களுக்கு செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பித்த நாடி வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அதாவது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வந்து நார்மலாக இல்லாமல் அதிகமாக இருக்கும், அதாவது அவங்களுடைய மூலாதாரத்தில் உள்ள சூடு பார்த்திங்கன்னா மூலச்சூடு வந்து அவங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். பாடி ரொம்ப ஹீட் ஆகும்போது பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ ஒரு சில்லான ஒரு பொருள் வந்து நம்ம உள்ளுக்கு கொடுக்கும்போது, இப்போ தலைக்கு வந்து சில்லாக ஒரு தண்ணி ஊற்றும்போதோ, இல்லை வந்து ஒரு ஐஸ் வாட்டர் எடுக்கும்போதோ, ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கும்போதோ, இல்லை ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது, அந்த மாதிரி குளிர்ச்சி பொருந்திய உணவு ஹீட்டாக இருக்கும்பொழுது நம்ம வந்து குளிர்ச்சி பொருந்திய உணவுகளோ, இல்லை நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள், இல்லை ஒரு சில் கிளைமேட் வரும்பொழுது, அதாவது மழைக்காலங்கள் வரும்பொழுது, இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம நார்மலாக இருக்கிற பாடி டெம்பரேச்சர் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். அதே அவங்களுடைய பாடி ஹீட் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்குது, மூளைச்சூடு வந்து அவங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா திடீர்னு ஒரு பொருள் வந்து, அதாவது பித்தத்தோட கபம் சேரும்பொழுது, அதை குளிர்ச்சி பொருந்த பொருள் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது அந்த பாடி வந்து அதை அடாப்ட் பண்ணது. இப்போ நார்மலாக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அந்த இடத்துல இப்போ ஒரு வெயில் பட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு தண்ணி வந்து நம்ம ஊற்றும் பொழுது அது என்ன பண்ணுனா அந்த ஹீட் வந்து என்ன பண்ணுனா அந்த வாட்டர் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்போது அதே மாதிரி தான் இப்போ நம்மளுடைய பாடி ஹீட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது, நம்ம மூளைச்சூடு வந்து அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம வந்து தலைக்கு தண்ணி ஊற்றணும், அதாவது நார்மல் தண்ணி, அதாவது சில்லுன்னு உள்ள தண்ணிகள் ஊற்றணும் அப்படின்னா அந்த ஹீட் வந்து என்ன ஆகுனா அந்த வெளியில் உள்ள அந்த நீரை வந்து என்ன பண்ணுன்னா அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய முகங்களில் இருக்கக்கூடிய, அதாவது கபால எண்புகளில் இருக்கக்கூடிய அந்த காற்று அறைகளில் வந்து அந்த நீரை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோ, அதை தான் வந்து நம்ம வந்து சைனசைட்டிஸ். அப்போ அந்த காற்று இல்லாமல் அந்த நீர் வந்து அப்சர்வ் ஆகும்போது நமக்கு வந்து அந்த நீர் வந்து உள்ளே என்டர் ஆகும்பொழுது நமக்கு வந்து அது வந்து சைனசைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம், பீனிசம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த நீர் வந்து உள்ளே போய் தங்குறதுனால அதுலேருந்து வந்து நமக்கு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அங்கேருந்து வந்து மூக்கு வழியாக வந்து தண்ணி வந்து கொட்டிகிட்டே இருக்கிறது, கண்ணுலேருந்து வந்து தண்ணி கொட்டுறது, காலையில் தூங்கி எந்திரிச்சுனே வந்து அந்த இதை வந்து நம்ம இம்யூனிட்டி பவர் வந்து வெளிப்படுத்தணும், அதை வந்து வெளியில் கொண்டு வரணும், அந்த நீர் தேக்கங்களை வெளியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால நார்மலாகவே வந்து இப்போ நம்ம ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வந்து தும்மல் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. இப்போ வெளியிலேருந்து ஒரு ஏதாவது ஒரு பார்ட்டிக்கல் உள்ளே போகுது அப்படின்னா டக்குன்னு நம்மளோட பிரெயின் வந்து என்ன பண்ணால் தும்மல் மூலியமாக தான் வந்து அதை வந்து வெளியேற்றும். அதே மாதிரி தான் மார்னிங் தூங்கி எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் பேஷண்ட்க்கு அந்த நீரெல்லாம் அந்த ஜெர்ம்ஸ் எல்லாம் வெளியில் ஏற்றணுங்கிறதுக்காக தும்மல் வந்துருக்கும், அதுவும் நார்மலாக இருக்காது, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அடுக்கு தும்மல் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு 10 times 20 times அந்த மாதிரி தொடர்ந்து வந்து அவங்க தும்மிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து தலை பாரம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
ஏன் வந்து சைனஸ் வந்து ப்ரொலாங்டாக அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அதற்கான காரணம் வந்து நம்ம கண்டுபிடிக்காமல் அந்த பாடியோட ஹீட் வந்து குறைக்காமல் நம்ம வந்து அந்த மெடிசன் வந்து உள்ளே எடுத்து அந்த இதை மட்டும் நம்ம சப்ரஸ் பண்ணி மட்டும் வச்சுருந்தோம், அந்த சிம்டம்ஸை மட்டும் நமக்கு ஏற்படுத்தக்கூடிய தொந்தரவுகளை மட்டும் வந்து நம்ம காம் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா பாடி ஹீட்டை குறைக்காம வச்சுருந்தா திரும்ப திரும்ப ரெக்கரண்ட்டாக வரும். இப்போ திடீர்னு இப்போ நார்மலாக வந்து அந்த மாத்திரைகள் கொடுத்து அதை வந்து அப்படியே சப்ரஸ் பண்ணி வச்சுருக்கோம், திடீர்னு ஒரு சில் கிளைமேட்டுக்கு போகும்போது இல்லை ஒரு மலை பிரதேசத்துக்கு போகும்போது இல்லை ஒரு மழை காலங்களில் வந்து அவங்களுக்கு வந்து அக்ரிவேட் ஆகும். இவ்வளோ நாளாக இல்லை, அதாவது நம்மளுடைய வெயில் காலங்களில் வந்து எனக்கு இல்லை, ஆனால் இப்போ வந்து திடீர்னு வந்து அதிகமாகுது இந்த தொந்தரவுகள் அப்படின்னா, நம்ம வந்து நம்மளுடைய அதோடைய மூல காரணமான அந்த பாடி ஹீட்டை வந்து மூல சூடை வந்து நம்ம குறைக்காமல் வெறும் மருந்துகள் மட்டும் உள்ளுக்கு அந்த தொந்தரவுகளுக்கு மட்டும் நம்ம மருந்து எடுத்தோம் அப்படின்னா அந்த மாதிரி கிளைமேட் சேஞ்ச் ஆகும்போது அந்த சைனசைட்டிஸ் வந்து திரும்ப வந்து நீண்ட நாட்கள் கிரானிக்காக அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ஒரு இப்போ வெயிலில் வந்து நல்லா நம்ம டெம்பரேச்சரை விட நல்ல ஒரு வெயில் காலத்தில் வந்து ஃபுல்லாக வெயிலில் இருந்துட்டு திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்து உடனே வந்து சில் வாட்டர் ஐஸ் வாட்டர் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அந்த ஹீட் வந்து அந்த சில்னஸ் என்ன ஆகும்னா நீராக வந்து அப்சர்வ் ஆகி நம்மளுடைய அந்த காற்றறைகளில் போய் வந்து சேர்ந்துட்டு நமக்கு வந்து தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் சைனஸ் எனக்கு இருக்குது அதனால் நான் தலைக்கு வந்து குளிக்கவே மாட்டேன் அப்படின்னு ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து இருப்பாங்க. இப்போது அவங்க வந்து தலைக்கு குளிக்கும்போது குளிர்ந்த நீரில் குளிக்கும்போது அந்த நீர் வந்து அப்சர்வ் ஆகுது, அதனால் அவங்க வந்து தொந்தரவுகளை வந்து அதிகமாக பாதிப்படைகிறாங்க. அதே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய மூல சூடை வந்து நம்ம கம்மி பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம வந்து வாரத்தில் ஒரு நாள் வந்து ஆயுள் பாத் எடுக்கணும். ஆயில் பாத் அப்படின்னா நம்மளுடைய நல்லெண்ணெய் வந்து உச்சந்தலையிலேருந்து உள்ளம் கால் வரலையும் வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இளம் சூடான நீரில் வந்து நம்ம குளிக்கும் பொழுது இப்போ குளிர்ச்சியான அந்த இளம் சூடான வெந்நீரில் வந்து நம்ம குளிச்சுட்டு வாரத்துக்கு ஒரு முறை வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய மூடில் சூடு வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ சைனசைட்டிஸ் சிம்டம்ஸ் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளுடைய ஹீட் வந்து குறைஞ்சிச்சு, பித்தம் வந்து நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம், வாத பித்தம் கபத்தை வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த சைனசைட்டிஸ் வந்து கிரானிக்காக நீண்ட நாட்கள் இல்லாமல் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற இந்த காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய டஸ்ட்டு அந்த டஸ்ட்டு புகைகள் இப்போ வீட்டில் வந்து ஒரு பெட் அனிமல்ஸ் அதாவது நாய் பூனை அந்த மாதிரி அதோட ஹேர் வந்து நம்மளுடைய நேசலில் போகும்பொழுது அது போயிட்டு இன்ஃபெக்ஷன் ஆகும்போது இல்லை ஒரு புகை மண்டலம் ஏதாவது ஒரு புகையும் போது போகும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த சைனசைட்டிஸ் ஆல்ரெடி இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து இதெல்லாம் அதிகமாக போகும்பொழுது அவங்களால டாலரேட் பண்ண முடியாது, திரும்ப அந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து அதிகமாகும். அப்போது நம்மளுடைய என்விரான்மெண்ட்டை வந்து நம்ம வந்து எந்தளவுக்கு வந்து டஸ்ட் ஃப்ரீயாக வந்து நம்ம வச்சுக்கிறோமோ அது மாதிரி வந்து நம்மளோட இம்யூனிட்டி லெவலையும் வந்து நம்ம வந்து அதிகப்படுத்திட்டோம் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பார்ட்டிகல்ஸ் வந்தால் கூட அவங்க வந்து அதை நம்மளோட இம்யூனிட்டி லெவலால் அது வந்து வெளித்தள்ளிடும். இப்போ பாக்டீரியாவோ இல்லை வைரஸோ எது உள்ளே வந்தாலும் நம்ம இம்யூனிட்டி லெவல் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆச்சு அப்படின்னா அது வந்து நம்மளை வந்து வெளித்தள்ளி விட்டுரும். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்போ வந்து சைனசைட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேசல் பாலிப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனுக்கு போயிடும். சைனசைட்டிஸையும் வந்து கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நேசல் பாலி ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெண்டு நாசித்வாரங்கள்லையும் பார்த்துக்கிட்டோன்னா சதை வளர்ச்சி வந்து ஏற்பட ஆரம்பிச்சிடும். அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் போயிட்டு அந்த நம்மளுடைய நாசித்வாரத்தில் வந்து போயிட்டு இன்ஃப்ளமேஷனை வந்து ஏற்படுத்தி வீக்கங்களை ஏற்படுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த சதையை வந்து வீக்கங்களாக ஏற்படுத்தி ரெண்டு நாசித்வாரத்துலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நார்மலாக எடுக்கக்கூடிய மூச்சு வந்து உள்ள இழுத்து வெளியில விடும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த அடைப்பு நாசல் அந்த சதை வளர்ச்சி இருக்கும் பொழுது நார்மலா வந்து மூச்சை உள்ள இழுத்து வெளியில விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நேசல் அதாவது நம்ம நாசி வழியாக வந்து உள்ளுக்கு மூச்சு எடுத்து வெளியில் விட மாட்டாங்க, மவுத் ப்ரீத் பண்ணுவாங்க, அதாவது வாய் வழியாக வந்து மூச்சு விட ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ தூங்கும் போதும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மூக்கு அடைப்பு இருக்கிறதுனால அவங்க வந்து வாய் வழியாக வந்து மூச்சு விடுவாங்க, இல்லை வாய் வழியாக ஏதாவது ஒரு சவுண்ட் கொடுப்பாங்க, அந்த மாதிரி வந்து மூச்சு வந்து அவங்க வந்து விடுவாங்க. இது வந்து நாளடைவில் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம நுரையீரலுக்கு செல்லக்கூடிய அந்த ஆக்சிஜன் வந்து சரிவர வந்து நமக்கு கிடைக்காது. அப்போ ஆக்சிஜன் சப்ளை வந்து நமக்கு வந்து குறையும் பொழுது நம்ம இம்யூனிட்டி லெவலும் வந்து நல்லா குறைய ஆரம்பிக்கும். அது அப்போ வந்து நம்ம நேசலில் வந்து சுவாசம் எடுத்து வெளியில் விடுறது தான் வந்து நார்மலான ஒரு விஷயம், மவுத் ப்ரீத்திங் வந்து பண்ணக்கூடாது. அப்போது இப்போ ஸ்லீப்பிங் டிஃபிகல்ட்டி வந்து அவங்களுக்கு இருக்கும், நைட்டில் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா வாய் வழியாக மட்டும்தான் மூச்சு விட்டுட்டு இருப்பாங்க, நேசல் வழியாக இருக்காது. ஆனால் இந்த நேசல் பாலிப் இந்த சதை வளர்ச்சிக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம சர்ஜரி பண்ணாலும் திரும்ப திரும்ப வந்து அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்கும். அப்போது சர்ஜரி பண்ணுங்கிற அவசியமே தேவையில்லை. அந்த சதை வளர்ச்சியை வந்து நம்ம வந்து கரைச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து சுவாசம் வந்து சரிவர போகும்பொழுது நமக்கு இம்யூனிட்டி லெவல் வந்து நல்லா டெவலப் ஆகிடும், அந்த தொந்தரவுலேருந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வெளியில் வந்துடலாம்.
இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ எப்படி வந்து நம்ம டே டு டே லைஃப் வந்து குளிக்கிறோமோ, எப்படி வந்து ப்ரஷ் பண்ணுறோமோ, அதே மாதிரி 45 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம நாசலை வந்து என்ன பண்ணணும்னா க்ளீன் பண்ணணும். இப்போ டெய்லி வந்து நம்ம குளித்து நம்ம பாடியை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கிறோம். அதே மாதிரி நம்மளுடைய மூக்கு துவாரங்களில் வந்து நசியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது வந்து 45 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன இன்ஃபெக்ஷன்ஸ் உள்ளே வந்தாலும் நம்ம நேசல் வந்து க்ளீனாக இருக்கும்போது அது வந்து அஃபெக்ட் ஆகாமல் வந்து நம்ம பார்த்துக்கலாம். அதாவது நசியம்ங்கிறது இதுக்கு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா 45 நாட்களுக்கு ஒரு முறை வந்து அது வந்து டெய்லி வீட்டில் வந்து பண்ணுவாங்க, எல்லாருமே வந்து ஃபேமிலியில் வந்து பண்ணிப்பாங்க. அப்படி பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த நேசல் பாலிப்பு, இந்த சைனசைட்டிஸ் அந்த மாதிரியான தொந்தரவுகள் வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ நீங்களே வந்து ஏதாவது ஒரு தைலம் எடுத்துகிட்டு அது வந்து ரெண்டு நாசி துவாரத்துலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ரெண்டு ட்ராப் விட்டு நல்லா வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைனஸ்லேருந்து வந்து நம்ம முழுமையாக வந்து வெளியில் வந்துடலாம். பார்த்தீங்கன்னா பிறவியிலேயே இல்லை ஏதாவது வந்து அடிபடும் பொழுது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேசலுடைய அந்த தண்டுவடம் என்னாகும் அப்படின்னா வளைந்து காணப்படும். ஒரு சில பேருக்கு வந்து பிறவிலேயே வந்திருக்கலாம், பர்த்லேயே, இல்லைனா ஒரு சில பேருக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகும்போது அந்த மூக்கு பகுதிகள் வந்து அடிபடும் பொழுது வந்து அந்த தண்டுவடம் என்னாகும் அப்படின்னா வளைந்து வந்து காணப்படும். அவங்களுக்கு வந்து மூச்சு என்னாகும்னா சரிவர வந்து உள்ளே இழுத்துட்டு திரும்ப வெளிவிடும் பொழுது பார்த்தீங்கன்னா ஃப்ரீனஸ் இருக்காது, அந்த ஃப்ரீக்வெண்ட்டாக அந்த வெளியில் இழுத்து விடுற அந்த இது வந்து அவங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த சைனஸ் தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோன்னா குழந்தைங்களுக்கு வந்து அதிகமாக வந்து நம்ம கூல்ட்ரிங்க்ஸு, சாக்லேட்ஸு, ஐஸ்கிரீம்ஸு இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் வந்து இந்த சைனஸ் ப்ராப்ளம் வந்து பாடி ஹீட்டாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா இந்த சைனஸ் தொந்தரவால் குழந்தைகளும் வந்து பாதிப்படைய ஆரம்பிப்பாங்க. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சைனஸ்க்கு நம்ம வந்து டெய்லி பார்த்தோம் அப்படின்னா ஹாட் வாட்டர் தான் நான் வந்து குடிப்பேன், வந்து நார்மல் வாட்டர் வந்து குடிக்க மாட்டேன், குளிக்கிறதும் வந்து ரொம்ப சூடான தண்ணியில் வந்து குடிப்பாங்க, அதுவும் வந்து ஒரு தவறான ஒரு இது. இளம் வெந்நீரில் தான் வந்து நம்ம குடிக்கணும், அதாவது லூப் வார்ம் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் தான் வந்து நம்ம குளிக்கணும். அதே மாதிரி உள்ளுக்கு எடுக்கிறதும் வந்து இளம் சூடான தண்ணி தான் நம்ம வந்து உள்ளுக்கு எடுக்கணும். ரொம்ப சூடாக இருக்கும் பொழுது நம்மளும் சூடாக எடுத்துக்கிட்டோனாலும் அதுவும் வந்து ஒரு தவறுதலான ஒரு விஷயம்தான். இப்போ நான் வந்து டெய்லி வந்து ஹாட் வாட்டரில் குளிக்கிறேன் அப்படிங்கும்பொழுது நம்மளுடைய தலையில் இருக்கக்கூடிய அந்த போர்ஸ்லாம் வந்து நல்லா ஓப்பன் அப் ஆகி ஈஸியாக வந்து நார்மலாக உள்ள இப்போ ஒரு வியர்வை ஏற்படுது அப்படின்னா ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகி திரும்ப திரும்ப அந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அந்த நீர் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகி அந்த பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். இப்போ நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைனசைட்டிஸ்க்கு வந்து ஒரு ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வந்து நார்மலாக திரும்ப திரும்ப ரெக்கரண்ட்டாக வராமல் நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நம்ம வந்து அந்த பாடி மூளை சூடை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளன்ஸ் பண்ணும், பாடியில் உள்ள எல்லா விதமான கழிவுகளும் ஃபஸ்ட்டு வெளியேற்றுறதுக்கான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கும் பொழுதும், நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பாடி ஹீட்டை வந்து குறைக்கிறதுக்கான அதாவது நார்மல் டெம்பரேச்சர் அந்த மூளை சூடை வந்து குறைக்கிறதுக்கான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இம்யூனிட்டியை வந்து நல்லா டெவலப் பண்ணக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுக்கும் பொழுது அவங்க வந்து வெளியிலேருந்து வர அந்த ஏதாவது வைரஸோ பாக்டீரியாவோ இல்லை ஒரு டஸ்ட்டோ வரும்பொழுது ஈஸியாக வந்து அவங்களால வந்து நார்மலாகவே அவங்க தும்மல் மூலியமாக வந்து வெளியேற்ற மாதிரியான மருந்துகள் வந்து கொடுக்குறோம். இப்போ அந்த பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா முகம் ஃபுல்லாகவே வந்து வீங்கி இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டோன்னா மூக்கில் பின்னாடிலாம் வந்து அரிப்புகளை வந்து ஏற்படுத்தும், கண்ணுக்கு பின்னாடி அரிப்புகள் வலிகள் இதெல்லாத்தையும் வந்து ஏற்படுத்தும், ஃபேஸே வந்து நல்லா வீங்கின மாதிரியான ஒரு இது இருக்கும். காலையில் தூங்கி எந்திரிச்சிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நல்லா வீக்கங்கள் வந்து நல்லா தெரியும், ரொம்ப தலை வந்து ரொம்ப ஹெவியாக இருக்குது, வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பேஷண்ட்ஸ் வந்து தொந்தரவுகளை வந்து அனுபவிப்பாங்க. அவங்களுக்குலாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வேது கொடுக்கணும், வாரத்துக்கு இருமுறை வந்து நம்ம வேது எடுத்தோம் அப்படின்னா நம்ம வேதுனா ஆவி பிடித்தல், அது வந்து வேது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த நீர் எல்லாமே வந்து அந்த வேது எடுக்கும் பொழுது தலையில் உள்ள அந்த நீர்கள் முக அந்த காற்றறைகளோட நீர்கள் எல்லாமே வந்து வெளியில் வந்து அவங்களுக்கு வந்து முழுமையான ஒரு அந்த வீக்கங்கள் எல்லாம் குறைஞ்சி வலிகள் எல்லாமே குறைஞ்சி நல்ல ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கியூர் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? தேவிகா. எங்க இருந்து கூப்பிடுறீங்கம்மா? கருவில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஃபைன், இப்போ யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்கணும். உங்க வயசு என்னம்மா? 24 மேடம். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எனக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. ஓகே. அது பார்த்தீங்கன்னா மேலாம் ஒரு மாதிரி சின்ன சின்ன வேப்பரு கொப்பளம் மாதிரி தான் இருந்தது. ஓகேம்மா. இப்போ அரிப்பு அதிகமாகி ஒரு மாதிரி அந்த கொப்பளத்துலேருந்து நீர் வரைஞ்சி ஒரு படம் மாதிரி ஆகிடுது. சரி. அரிப்பு தான் அதிகமாக இருக்கு மேடம். இப்போ எந்தெந்த இடத்துலலாம் இருக்கு? கை கால்கள் எல்லாத்துலேயுமே இருக்கு மேடம். இப்போ ஒரு 8 மந்த்தாவே இருக்கு அந்த ப்ராப்ளம் எனக்கு. தோல் உரிய ஆரம்பிக்குதுங்களா? ஆமா, தோல் உரியுது. சரி, ஓகே. அதுலேருந்து நீர் கசியறது இல்லை வந்து ரத்தம் வெளிவரது அந்த மாதிரி இருக்கா?
ஆமா, நீர் கசியுது. அது நான் அப்படியே தொடச்சிருந்தா அது அது பட்ட இடம்லாம் அப்படியே படப்பட அதிகமா வந்துட்டே இருக்குது. சரி, எவ்வளவு நாளா இந்த தொந்தரவுகள் இருக்கு? 8 மந்தாவே இருக்கு மேடம் இது. சரி, தலையில போடுது அந்த மாதிரி ஏதாவது? அப்போதைக்குதான் சரியாகுது, ஆனாலும் மறுபடியும் அந்த மாதிரி தான் வருது. சரி, ஓகே. அதாவது முட்டிக்கு கீழே, நீக்கு கீழே மட்டும்தான் இருக்கா, அங்கேருந்து நீர் வடியுதா? ஆமா மேடம். சரி, ஓகேம்மா. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கின் டிசீஸ்லேயே வந்து எக்ஸிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், கரப்பான் அப்படின்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு பிளாக்கிஷ் பேட்ச் மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்கின் வந்து தடிப்புகளை வந்து ஏற்படுத்தும். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா வெடிச்சு நீர் கசிவு, ரத்த கசிவு இதெல்லாம் வந்து ஏற்படும். அது பார்த்தீங்க அப்படின்னா மருந்துகள் போடும்பொழுது வந்து குறைய ஆரம்பிக்கும், திரும்ப வந்து அந்த ரெக்கரண்ட்டாக வந்து அந்த நீர் கசிவுகள் வந்து அதிகமாகும். அந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கருப்பாக, ரொம்ப கருப்பாக, ரொம்ப தடிப்பாக வந்து காணப்படும். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அகத்தியிலை சாறு எடுத்துக்கோங்க, குப்பை மேனி சாறு, இது ரெண்டையும் வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டு அதில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த நீர் கொட்டுறது, அந்த கருப்பான அந்த திக்காக இருக்கிறது, அது எல்லாமே வந்து குறைய ஆரம்பிச்சிரும். இச்சிங்கும் வந்து குறைய ஆரம்பிச்சிரும் ஒரு 1 வீக்லேயே. நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் கூட மஞ்சள் அதிமதுரம் இது ரெண்டும் வந்து பொடி பண்ணிவிட்டு அதை வந்து நல்லா காய்ச்சிட்டு அதோட பதம் பார்த்தீங்கன்னா அந்த கற்கம் வந்து நல்லா மெழுகு பதமாக இருக்கும். அப்போ வந்து அந்த ஆயிலை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஆயில் வந்து டெய்லி வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வாங்க. அப்போவும் அந்த அரிப்புகள், அந்த ரத்தம் வடிகிறது, நீர் கசியறது எல்லாமே வந்து குறைஞ்சிரும், அரிப்புகளும் வந்து குறைய ஆரம்பிச்சிருமா. இது உங்களால் ட்ரை பண்ண முடியல அப்படின்னா ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்பையாக ஈரோட்லேயும் இருக்குது, அங்கேயும் போயிட்டு உங்களுடைய ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம்ப்பா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கவிதா மேடம். எங்கிருந்து கால் பண்றீங்க கவிதா? சிதம்பரத்துல இருந்து கூப்பிடுறது மேடம். ஓகே, யாருக்காகம்மா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அத்தைக்காக கேட்கணும் மேடம். அவங்க வயசு என்னம்மா? அவங்களுக்கு 57 வயசு ஆகுது மேடம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. எங்க அத்தைக்கு 8 வருஷமா சுகர் இருக்கு டாக்டர். அவங்களுக்கு ஓகே, அவங்க 8 வருஷமாவே தொடர்ந்து மெடிசன் சாப்பிட்டுட்டுதான் இருக்காங்க. ஓகே, அது வந்து என்ன ஆகுதுன்னா ஏறுது இறங்குது இப்படிதான் மேடம் இருக்கு. அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு முன்னாடி 320 இருக்கு டாக்டர். அவங்களுக்கு சரி சாப்பிட்ட பிறகு 380 அந்த மாதிரி ரைஸ் ஆகிட்டே போது, ஒரு நாள் ஏறுது ஒரு நாள் இறங்குது இது மாதிரி தான் மேடம் இருக்கு அவங்களுக்கு. சரி, ஓகே. 3 மாதத்திற்கு ஒரு முறை பார்க்கக்கூடிய HbA1c சொல்ல அளவு பார்த்திருக்கீங்களா? அது அவங்களுக்கு 5.6 இருக்கு டாக்டர். அவங்களுக்கு 5.6 இருக்கு. டயர்ட்னஸ் இருக்கா ரொம்ப அவங்களுக்கு? ஆமா மேடம், அவங்களுக்கு மூட்டுக்கு வந்து வலி வேற இருக்குன்னு சொல்றாங்க, உடம்புல ரொம்ப டயர்டா இருக்கு அப்படி சொல்றாங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சுகருக்கு நம்ம வந்து மெடிசன்ஸ் எடுக்கும் பொழுது இப்போ வந்து நம்மளுடைய இன்சுலின் லெவல் வந்து வேரி ஆகிறதுனால தான் நமக்கு வந்து சுகர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து டேப்லெட்ஸ் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கல்லீரலை வந்து வளப்படுத்தக்கூடிய மருந்துகள் நம்ம கொடுக்கும் பொழுது அந்த இன்சுலின் செக்ரீஷன் வந்து நமக்கு வந்து நார்மலாக வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி 300, 400 அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப வந்து டயர்ட்னஸை வந்து ஏற்படுத்தும், மற்ற உடம்புல உள்ள பாடி பெயினை வந்து ஏற்படுத்தும், உள்ளங்கை உள்ளங்கால் எரிச்சல் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வந்து ஏற்படுத்தும். நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெந்தயம், கருஞ்சீரகம், குரோசானி ஓமம் இது மூணு மட்டும் எடுத்துகிட்டு நல்லா இளம் பருப்பாக வந்து வறுத்துட்டு அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. காலையில் 1 ஸ்பூன், நைட்டு 1 ஸ்பூன் வந்து டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்கம்மா. சுகர் லெவல் நல்லா குறைய ஆரம்பிக்கும். சுகருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம், நம்ம சர்க்கரை நோய்க்கு மெயினாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டோன்னா நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் வந்து நல்லா சவைத்து வந்து சாப்பிட்ணும். அதாவது டைம் எடுத்து கொஞ்சம் அளவு, கொஞ்சம் மினிமல் அமௌண்ட் வந்து ஃபுட்டு நம்ம எடுத்தால் கூட அதை வந்து நல்லா வந்து மென்று வாயிலே வந்து நல்லா டைஜஸ்ட் ஆகிற மாதிரி நல்லா கூழ் மாதிரி வந்து நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை வந்து நம்ம வாயிலே வந்து நல்லா மென்னுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உள்ளே நம்ம அனுப்பினோம் அப்படின்னா அது வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிட்டு உங்களுக்கு வந்து கார்போஹைட்ரேட் அப்படியே போய் நம்மளுடைய பிளட்டில் வந்து படியாமல் எனர்ஜியாக வந்து கன்வெர்ட் ஆகும். அதனால நல்ல மென்னு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதுலேயே வந்து சர்க்கரையோட அளவுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். அது மாதிரி வந்து மார்னிங் ஆர் ஈவினிங் ஏதாவது ஒரு வேளை வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒரு 1/2 ஹவர் வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கொடுக்கணும், ஒரு வாக்கிங்கோ இல்லை யோகாவோ அந்த மாதிரி நம்ம பண்ணும்பொழுது நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட் அதெல்லாமே வந்து நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா விழுப்புரம்ல நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நீங்கள் நேரில் போகலாம். இப்போது நம்ம சர்க்கரை நோய்க்கு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா 60 வகையான மூலிகை சாறுகள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வந்து இந்த சர்க்கரை நோய்க்கு வந்து நம்ம மெடிசன்ஸ் கொடுத்துட்ருக்கோம். அதாவது அந்த HbA1c சொல்லக்கூடிய அந்த 3 மாதத்தில் உள்ள அந்த ரத்தத்தினுடைய அளவுகளை வந்து நம்ம வந்து சரி பண்ணும்பொழுது அவங்க டே டு டே லைஃப் மட்டும் வந்து ஃபஸ்ட்டு மெடிசன்ஸ் ஒரு 6 மந்த்ஸ் ஆர் 8 மந்த்ஸ் வந்து நம்ம மெடிசன்ஸ் வந்து கண்டினியூ பண்ணும்பொழுது அது வந்து நம்ம அந்த HbA1c வந்து நார்மலுக்கு வந்துருச்சு அப்படின்னா டே டு டே லைஃப்பில் இப்போ நான் சொன்ன மாதிரி சவைச்சு சாப்பிட்றது, வாக்கிங் போகிறது அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணிவிட்டு சுகருக்கு வந்து மெடிசன்ஸ் இல்லாமல் வந்து நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கலாம்ப்பா. ஓகே,
நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம் இந்த டாக்டர் ஆன் கால். ஹலோ, ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சைனஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். சைனஸ் சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா வகையான கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டுத்தெரிஞ்சிக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044-45-96-44-44. பொதுவாக சைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும் போது நான் நிகழ்ச்சியோட தொடக்கத்திலே சொன்ன மாதிரி சளி தும்பல் வந்த உடனே உடனே அது இன்ஸ்டன்ட்டாக நிறுத்தி ஆகணும்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு அலர்ஜிக்கான மாத்திரைகள் அதிகப்படியாக போட்டுப்பாங்க. ஸோ தொடர்ச்சியாக இது மாதிரி மாத்திரைகள் போட்டுக்கும் போது ஃபர்ஸ்ட் ஒரு மாத்திரை ரெண்டு மாத்திரைன்னு சொல்லிட்டு அதோட அளவுகள் தான் அதிகமாகும். ஒரு சர்டன் பாயிண்ட்ல எத்தனை மாத்திரைகள் போட்டுக்கிட்டாலும் எங்களுக்கு இந்த சைனஸ் மட்டும் குறைய மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றி பேசலாம். சரி, இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மாத்திரைகள் போடும் பொழுது அந்த சிம்டம்ஸை மட்டும்தான் வந்து அந்த டைமுக்கு மட்டும் அந்த தும்மல் மூக்குலேருந்து நீர் கொட்டுறது கண்ணிலேருந்து நீர் கொட்டுறது அதை மட்டும்தான் வந்து நம்ம வந்து அந்த மாத்திரைகள் வந்து சப்ரஸ் பண்ணி மட்டும்தான் வைக்க முடிஞ்சு. ஆனால் வந்து அதற்கான நிரந்தர தீர்வு வந்து அவங்களுக்கு கிடைக்காது. அதான் நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு இருக்கோம், பாடி ஹீட்டை வந்து ஃபஸ்ட்டு குறைக்கணும். அதுக்கு வந்து வாரம் ஒரு முறை வந்து ஆயில் பாத் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஹீட் வந்து குறையும் பொழுது நீங்கள் நார்மலாக கூல் ட்ரிங்க்ஸு இப்போ வந்து சில்லுன்னு ஒரு பொருள் எடுக்கும் பொழுது ஹீட் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம நார்மல் பர்சன் மாதிரியே நீங்களும் வந்து இருக்கலாம். அது மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த காற்று அறைகளில் இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா வேது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அது மாதிரி வந்து நசியம் வந்து நம்ம எடுக்கலாம். வீட்லேயே வந்து 45 நாட்களுக்கு ஒரு முறை வந்து நம்ம வந்து நசியம் எடுக்கலாம். அது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா வெற்றிலை சாறு நம்ம வந்து ஒரு 15 ml எடுத்துக்கலாம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா திப்பிலி வந்து ஒரு 2 gram வந்து பொடி பண்ணி அது கூட போட்டுட்டு ஒரு நல்லா வந்து அது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெண்டு நாசி துவாரத்துலையும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ரெண்டு துளிகள் வந்து நம்ம விடும்பொழுது நமக்கு வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய எல்லா இன்ஃபெக்ஷன்ஸும் வந்து வெளியில் வந்துடும். அப்போ சளிகள் வந்து திரும்ப திரும்ப ரெக்கரண்ட்டாக நமக்கு வந்து இருந்தால் கூட அந்த அது வந்து சைனஸாக மாறாமல் நார்மலாக நம்ம வந்து ஒரு 4 days நம்ம இப்போ சளி பிடிக்குது அப்படின்னா ஒரு 3-4 days எந்த மெடிசனும் இல்லாமல் நம்ம விட்டுட்டாலே பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நார்மலாக வந்து நமக்கு சரியாயிடும். அதே மாதிரி நம்ம நசியம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது மாதிரி வாரம் ஒரு முறை வந்து வேது பிடிக்கும் பொழுது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வராமல் சைனசைட்டிஸ்னால பாதிப்படையாமல் நம்ம வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம் நம்மள. ஓகே மேம், நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வளர்மதி. எங்க இருந்து கால் பண்றீங்க வளர்மதி? கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எங்க அத்தைக்காக பேசுறேன் மேடம். அவங்க வயசு என்னமா? 57 ஆம். ஓகேமா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்விகளை கேட்கலாம். ஹலோ, வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கம்மா. டாக்டர், எங்க அத்தைக்கு வந்து மூட்டு வலி பிரச்சனை வந்து ஒரு 2 weeks இருக்கு. ஓகே, அது இப்போ வந்து அவங்க முட்டிக்கு முட்டி வலி அதிகமா இருக்கு, அது மாதிரி சொல்றாங்க. எல்லா ஜாயிண்ட்லயுமே வலி இருக்கு, இந்த கை விரல் எல்லாம் வலி அதிகமா இருக்கு அப்படின்றாங்க. சரி, அப்புறம் இந்த வாயு கோளர் மாதிரி இருக்கு மேம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமும் இருக்கு. இந்த ப்ராப்ளம் வந்து பாத்தீங்கன்னா கைக்கு காலு அங்கங்க குடிக்கிற மாதிரி இருக்கு மேடம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, ஓகேமா, எவ்வளவு நாளா இந்த தொந்தரவுகள் இருக்கு? இப்ப இந்த வாயு ப்ராப்ளம் வந்து இது ஒரு 2 weeks இருக்கு மேடம். அவங்களுக்கு வெயிட் ரொம்ப ஜாஸ்தியா இருப்பாங்களா? ஆமா மேடம், வெயிட் அதிகமா இருக்காங்க. சரி, ஓகேமா, இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இப்பளுடைய அவங்களையும் வந்து சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வந்து கேஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு. நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகள்லையும் போயிட்டு நம்மளுடைய வாதம் வந்து ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா வாய் அந்த வாதம் என்ன ஆகுனா அது வந்து வெளியில் வர முடியாமல் இப்போ வந்து நம்ம கிழங்கு வகைகள் எடுக்கும் பொழுது இல்லை வாதத்தை அதிகப்படுத்தக்கூடிய செயல்கள் வந்து நம்ம செய்யும் பொழுது அந்த வாதம் போயிட்டு எங்கே போய் தங்குறதுன்னு தெரியாமல் நம்மளுடைய ஒவ்வொரு மூட்டுகளையும் வந்து போய் வந்து பாதிக்கும். அதனால தான் வந்து ஒவ்வொரு மூட்டையும் நமக்கு வந்து பெயின் வலிகளை வந்து ஏற்படுத்தக்கூடியது. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆற்று தும்மட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஆற்று தும்மட்டியை வந்து நீரில் வந்து அதாவது தண்ணீரில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். ஆற்று தும்மட்டி காய் வந்து எடுத்துகிட்டு அதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கோங்க. தண்ணீரில் ஒரு ஒரு ஸ்பூன் வந்து 3 times வந்து ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா அந்த வாதம் அந்த கேஸ் அது எல்லாமே வந்து வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த பெயின் எல்லாமே வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிருமா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன சார்? மேம், நாங்க தென்காசில இருந்து பேசுறோம், என் பேர் மஞ்சுளா. ஓகே மஞ்சுளா, கொஞ்சம் சத்தமா பேசலாம். இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? அவரோட வயசுமா? அவங்க வயசு 31 மேடம். ஓகேமா, அவங்களோட கேள்வி என்னமா கேட்கலாம்? டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம்மா, சொல்லுங்க மேடம். எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு. இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆனாலே அவங்களுக்கு வந்து அடுக்கு தும்மல் மாதிரி தும்மல் வந்துட்டு. ஓகே, தும்மல் வந்துட்டு தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி இருந்துட்டு ஏற்கனவே அவங்களுக்கு வந்து மூக்குல சதை வளருதுன்னு டாக்டர் சொன்னாங்க. சரி, அலோபதியில ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தோம். சரிங்கம்மா,
இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ சைனஸ் தொந்தரவுகளை வந்து ஃபர்ஸ்ட் சளி பிடிக்கும்போது நம்ம நார்மலாக வந்து கவனிக்காமல் விடுறதுனால தான் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக நம்ம நேசலில் வந்து இருந்து இருந்து நமக்கு வந்து நேசல் பாலிப்பாக மாறுது. இதுக்கு வந்து சர்ஜரி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையை பார்த்தீங்கன்னா பஞ்சகர்ம சிகிச்சை கொடுக்குறோம். உள்ளுக்கும் மருந்துகள் கொடுக்கும்பொழுது நீங்கள் வேது நசியம் இதெல்லாம் நீங்கள் வந்து டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கியூர் வந்து கிடைக்கும். நேசல் பாலிப்புக்கு சர்ஜரி பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் வந்து அந்த சதை வளர்ச்சி வந்து நல்லா கரைஞ்சி திரும்ப வந்து ரெக்கரண்ட்டாக வராமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் சர்ஜரி பண்ணாலும் திரும்ப திரும்ப அந்த இன்ஃபெக்ஷன் வந்து வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வந்து மருந்துகள் மூலியமாகவே அதை முழுமதியாக வந்து நம்மளால் கரைச்சிக்க முடியுமா? நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? ராணி, மயானவரத்துல இருந்து ராணி பேசுறேம்மா. ஓகேம்மா, இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்குத்தாம்மா. உங்க வயசு என்னம்மா? 47ம்மா. ஓகேம்மா, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? டாக்டர் அனிதா இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. இது ஒரு 10 வருஷமா அக்கல்ல கொழுப்பு கட்டி மாதிரி ஒரு எலுமிச்சம்பழம் தாண்டி ரெண்டு சைடு, ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வந்துச்சு, மறுபடியும் இன்னொரு பக்கத்தும் வருதுமா. சரிங்கம்மா. ஆபரேஷன் பண்ண கட்டி மாதிரி இல்ல, கொல கொல கொலன்னு இருக்குது. அது அதனால பிரச்சனையால ஆபரேஷன் பண்ணலாமா இல்ல நாட்டு மருந்துல சரியாகுமா? ஓகே, வேற எங்கேயாவது இருக்குங்களா? வேற எங்கேயும் இல்ல, அக்கல்லதான் அந்த கன்சீவா இருக்கையில வந்தது. சரி, டாக்டர் கிட்ட போய் காமிச்சதுக்கு கொழுப்பு கட்டிமா, இது குழந்தை பிறந்தானா வாங்க அப்படின்னாக்க, அப்புறம் மறுபடியும் பிரச்சனை இல்லாம இருக்கவும் போகல. சரிங்கம்மா. இப்ப என்னன்னா இருக்க இருக்க கொஞ்சம் பெருசா வருது, ஆனா குல குலன்னு இருக்கு. நம்ம பிளவுஸ் போடுறதுதான் சிரமமா இருக்குது. சரிங்கம்மா. வலிகள் இருக்கா உங்களுக்கு? வலியே இல்லம்மா. சரிங்கம்மா. இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம லிப்போமா அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு கட்டிகள் வந்து இப்போ நார்மலாக வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கு அடியில் வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்க்கும்பொழுது நமக்கு வந்து அது வந்து அருவறுப்பாக வந்து தோன்றும். ஆனால் ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கு வந்து கைகள் ஃபுல்லாக, கால்களில், உடம்பு ஃபுல்லாக, முகத்தில் கூட வந்து அந்த கொழுப்பு கட்டிகள் வந்து இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுடைய சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் கிடையாதுமா, நம்மளுடைய மூலிகை மருந்துகளே வந்து அதை வந்து சரி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குப்பை மேனி, மஞ்சள், கருவேப்பிலை இது மூணையும் வந்து அரைச்சிட்டு அது மேலே வந்து 10 மாதிரி வந்து போட்டுகிட்டே வாங்க. அந்த கட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். உள்ளுக்கும் வந்து நம்ம மருந்துகள் எடுக்கும்போது, அதாவது நம்மளுடைய கழிவுகள் வந்து சரிவர வந்து வெளியாகாததுனால தான் இந்த மாதிரி கட்டிகள்லாம் வந்து நமக்கு ஏற்படுது. நீங்கள் உள்ளுக்கும் வந்து நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் கியூர் வந்து கிடைக்கும். இந்த 10ஐயும் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, அதுலேயும் அந்த சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் குறைஞ்சிட்டே வந்துடும்மா. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? பாபு பேசுறேன் மேடம், பாண்டிச்சேரியில இருந்து. ஓகே சார், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்கு தான் கேட்கணும் மேடம். உங்க வயசு என்ன சார்? வயசு 36 மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகம் என்ன? குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங் சார், சொல்லுங்க. இந்த தலையில இந்த காது ஓரம் மட்டுமா இந்த தோல் உறிஞ்சுட்டே இருக்குங்க மேடம், செவ் செவ்வா ஆகுது. சரிங்க சார். ஸ்கின் டிசீஸ் மாதிரி இருக்குங்க. ஸ்கின் டாக்டர்கிட்ட பாக்குறோம், அது அந்த நேரத்துல கிரீம் தரணும்னா நல்லா இருக்கு, திரும்பி திரும்பி வருது. சரிங்க சார். தோல் உரியுதுங்களா? ஆமா. டேண்ட்ரஃப் இருந்துச்சா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு? ஆமா, டேண்ட்ரஃப் இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரிங்க சார். எவ்வளவு நாளா இருக்கு இந்த தொந்தரவுகள்? இது ஒரு 2.5 வருஷமாவே இருக்குங்க. சரிங்க சார். இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தலைப்பகுதிகளில் வந்து அந்த டேண்ட்ரஃபை வந்து, அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லாம் வந்து நமக்கு டேண்ட்ரஃப் மாதிரி வந்து ஏற்படும், அதாவது பொடுகு வந்து நம்ம வந்து நமக்கு ஏற்படும் பொழுது அதை வந்து சரிவர கவனிக்காமல் விட்டுட்டோம், ஆரம்ப நிலையிலே வந்து அதை வந்து க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஸ்கேல்ப் சோரியாசிஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்க்கு வந்து நம்மளை கொண்டு போய்விடும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா தலை ஃபுல்லாக வந்து படை மாதிரியே வந்து ஏற்பட்டு காதுக்கு பின்புறம் நம்மளுடைய ஷோல்டரில் இங்கெல்லாம் அந்த பொடுகு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரைன் அவுட் ஆகி அதோட இன்ஃபெக்ஷன்னால் வந்து ஒரு படை மாதிரி வந்து நமக்கு ஃபார்ம் ஆகி ஸ்கின் வந்து பீல் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் சொன்னாங்க, அப்போ வந்து அதில் வந்து மருந்துகள் போடும்பொழுது அந்த டைமில் மட்டும் அதை சப்ரஸ் ஆகி உள்ளே இருக்கும், ஆனால் வந்து அது வந்து கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் கிடைக்காது. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா பிளட்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்யூரிஃபை பண்ணோம், அதாவது நம்மளோட டாக்ஸின்ஸ் வந்து பிளட்டில் இருக்கும் பொழுது அந்த ஸ்கின் ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சரியாகாது. அதாவது ஆன்டி ஹிஸ்டமின் லெவல் வந்து நமக்கு அதிகமாகும்போது, ESR லெவல் வந்து நமக்கு அதிகமாகும்போது ஸ்கின் ப்ராப்ளமில், அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வெளியேற்றிட்டோம், அந்த டாக்ஸின்ஸை வந்து நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து திரும்ப திரும்ப அந்த நோய்கள் வந்து வராமல் இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெளியில் பார்த்தீங்க வெளிப்பிரயோகமாக வெட்பாலை இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும், அது வந்து கோகோனட் ஆயிலில் வந்து அந்த வெட்பாலை இலையை வந்து ஃப்ரெஷ்ஷாக அப்படியே போட்டுட்டு ஒரு இளம் வெயிலில் வந்து நீங்கள் ஒரு 24 hours வந்து அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயிலை வந்து நீங்கள் அந்த வெளிப்பிரயோகமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டே வாங்க. உள்ளுக்கும் வந்து நீங்கள் வந்து மருந்துகள் எடுக்கணும்.
பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா சிவனார் வேம்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு கடைகளில் கிடைக்கும். அதை மட்டும் பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஒரு 1 கிராம் நைட்டு ஒரு 1 கிராம் எடுத்துகிட்டே வாங்க. அந்த ஸ்கின் ப்ராப்ளம் நல்லாவே வந்து குறைய ஆரம்பிச்சிடும். எக்ஸ்டர்னலாக வந்து அந்த ஆயில் அப்ளை பண்ணிக்கிட்டே வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்கேல்ஸ் எல்லாமே வந்து போயிட்டு அதுக்கப்புறமா அந்த ஆயில் அப்ளை பண்ணும்போது திரும்ப திரும்ப அந்த நோய்கள் வந்து உங்களை அட்டாக் ஆகாமல் கம்ப்ளீட்டாக கியூர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சார். ஓகே, தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? இல்ல வணக்கம் மேடம், அப்துல் லத்தீப் மேடம், குரோப்பட்ல இருந்து பேசுறேன். ஓகே சார், இப்ப யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தான் மேடம். உங்க வயசு என்ன சார்? 68 மேடம். ஓகே சார், பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. சொல்லுங்க சார். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க. நான் குரோப்பட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். இந்த அரிப்பு வருது மேடம், இந்த தண்ணி ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து இதுல வந்து அடிக்கடி மாத்தி தண்ணி குடிச்சு வந்து சரியா வந்து யூஸ் பண்ணல, நல்ல தண்ணி இல்லை அப்படின்னா கண்டாமினேட்டட் வாட்டர் அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடி ஃபுல்லாகவே வந்து இச்சிங் இருக்கும். நீங்கள் வந்து அருகம்புல், வெற்றிலை, மிளகு இது மூணு மட்டும் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கஷாயம் மாதிரி போட்டுட்டு அது வந்து 1 டம்ளராக சுண்டி வந்தவுடனே அது மட்டும் டெய்லி மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் வந்து ஒரு 48 டேஸ் எடுத்துகிட்டே வாங்க சார். எந்த வந்து ஒவ்வாத பொருள் நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து இச்சிங் அதிகமாகுதோ அதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க. இந்த அருகம்புல், வெத்தலை, மிளகு கஷாயம் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா அந்த இச்சிங் எல்லாமே வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் சார். தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலரும் லைனில் இருக்காங்க. ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்னமா, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? மேடம், நான் விஜயலட்சுமி மேடம், புலித்தலையில இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே விஜயலட்சுமி, இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம் கேட்டு தெரிஞ்சுக்க போறேன். உங்க வயசு என்னமா? 29 வயசுங்க மேடம். ஓகேமா, உங்களோட கேள்வியை கேட்கலாம். சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க மேடம். எனக்கு ஒரு 4 வருஷமாவே சைனஸ் ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். ஓகே, இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துங்க மேடம் சளி வெளியே வர்றதே இல்லைங்க மேடம். சரி, சளி உள்ளவே இருந்துக்குது. மூக்கு மூக்கோட அப்படியே ரொம்ப வலி, தலையோட பின்னாடி கழுத்து வரையும். ஓகேமா, இப்ப ஸ்கேன் பண்ணி பார்த்ததுக்குங்க மேடம் மூக்கு தண்டு வடத்துல வீக்கம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். சரிமா, அதனால இப்ப ரொம்ப வலியா இருக்கு, சளி வெளியே வர்றதே இல்ல, கழுத்து வலியும் தாங்க முடியலங்க மேடம். சரி, எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் மருந்து எடுத்தாச்சுங்க மேடம். மருந்து சாப்பிட்டா 2 நாளைக்கு நல்லா இருக்கு, அப்புறம் பார்த்தா மறுபடியும் அதே மாதிரி வலி வந்துருக்கு மேடம். சரிங்கம்மா, உடம்பு ரொம்ப சூடா இருக்குமா உங்களுக்கு? உடம்பு ஹீட் தாங்க மேடம். சரி, ஓகே, சொல்லுங்க. ஃபேன் காத்துல சுத்தமா இருக்க முடியலங்க மேடம், வெளியில எங்கேயும் போக முடியல, காத்தே பட முடியல. ஓகே ஓகே, அப்படியே மூக்கோட வலி வந்துருதுங்க மேடம். சரிங்கம்மா, பாரமா இருக்கா தலை? பாரம் தலை அவ்வளவு பாரம் இருக்காங்க மேடம், கழுத்து வலி தாங்க மேடம் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சரிங்கம்மா, இப்ப பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா சைனசைட்டிஸ்க்கு இது வந்து 4 வருஷமா இருக்குன்னு சொல்றீங்க. அதாவது உங்க பாடி ஹீட்டை வந்து குறைக்கணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மோஷன் யூரின்லாம் நல்லா ஃப்ரீயாக போகிற மாதிரி பார்த்துக்கணும். அதாவது மலச்சிக்கல் இல்லாமல் வந்து நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. பாடி ஹீட் குறையிறதுக்கு வாரம் ஒரு முறை வந்து நல்லெண்ணெய் வந்து தேய்த்து குளிச்சுட்டே வாங்கம்மா. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய உச்சந்தலையில் மட்டும் நீங்கள் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 1-2 வீக்ஸ் வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுங்க. அதுக்கப்புறம் உச்சந்தலையிலேருந்து உள்ள கால் வரலையும் ஃபுல் பாடியும் வந்து ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து ஆயில் பாத் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தொந்தரவுகள் இருக்காது. ஆயில் பாத் எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், அந்த ஸ்னீசிங் இருக்கும், மூக்குலேருந்து தண்ணி கொட்டுறது அந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அதான் நீங்கள் டாலரேட் பண்ணி ஒரு 4-5 வீக்ஸ் வந்து நீங்கள் ஆயில் பாத் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பாடி ஹீட் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த சைனஸ் ப்ராப்ளமும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தும்பை பூ வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் வந்து ஒரு காட்டன் டவலில் வச்சு நல்லா பிழிஞ்சுக்கோங்க. பிழிஞ்சிட்டு அந்த சாரை வந்து பார்த்தீங்கன்னா 2 நாசிலையும் வந்து 2 டாப் விடுங்க. அந்த தண்டுவடம் வீங்கியிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா, அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் அது எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும். உள்ளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி, சிற்றரத்தை, பேரரத்தை இது 5 மட்டும் எடுத்துகிட்டு நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு காலையில் 1 ஸ்பூன், நைட் 1 ஸ்பூன் தேனில் எடுத்துகிட்டே வாங்க. கம்ப்ளீட்டாக வந்து கியூர் பண்ணிக்கலாம்ப்பா. அந்த தண்டுவடம் வீங்கியிருக்கு சர்ஜரி பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம், நான் ரம்யா பேசுறேன், காரைக்கால்ல இருந்து.
ஓகே ரம்யா, இப்ப யாருக்காக மக்கள் எடுத்து தெரிஞ்சுக்க போறீங்க? உங்க வயசு என்னமா? 34. ஓகே, டாக்டர் நேபில் தாமா இருக்காங்க, பேசலாம். ஹலோ மேடம், குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க ரம்யா. மேடம், எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாகவே கொஞ்சம் ரெட்டினல் டிஸ்க் ப்ராப்ளம் இருக்கு. அது வந்து என்னன்னா, ஸ்கேன் பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் பெயின் இருக்கு. அதே மாதிரி இன்டர் கோர்ஸ் அப்பயும் கொஞ்சம் பெயின் இருக்கு. அதோட நாங்கள் இன்ஃபர்டிலிட்டிக்கு வேற ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம். சரிங்க, இது நான் வந்து ட்ரிபிளா வாஷ் பவுடர்லாம் வந்து வாஷ் பண்ணி பார்த்தேன். கொஞ்சம் தான் ரெடியூஸ் ஆகுது, தவிர ஃபுல்லா கியூர் ஆக மாட்டேங்குது. எனக்கு வந்து என்னன்னா, அது சென்சிட்டிவான பிளேஸ்ங்கிறதுனால அதை ஆப்ரேட் பண்ணலாம் பயமா இருக்கு. இது ஹோம் ரெமெடி மூலமே ஃபுல்லா கியூர் பண்ண முடியுமா? இச்சிங் இருக்கா உங்களுக்கு? என்ன மேடம், அரிப்பு இருக்கா உங்களுக்கு? இல்ல, அதெல்லாம் இல்ல மேடம். முன்னாடி அந்த இன்டர் கோர்ஸ் அப்பலாம் கொஞ்சம் பர்னிங் சென்சேஷனா இருந்தது. அதுக்கப்புறமா ஒமேகா 3 டேப்லெட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிட்டு. ஆனா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இன்டர் கோர்ஸ் அப்ப ஸ்கேன் பண்ணும் போதெல்லாம், வேற ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி, ஓகே. வை டிஸ்சார்ஜ் இருக்கா? அதெல்லாம் இல்ல மேடம், அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. சரிங்கம்மா, இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து திரிப்பிளா வாஷ் வந்து நீங்கள் டெய்லி ரெகுலராக வந்து எடுக்கலாம். அதாவது கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், அதை மூணையும் வந்து பொடி பண்ணி வச்சுட்டு நல்லா ஹாட் வாட்டரில் வந்து ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கஷாயம் மாதிரி வந்து கொதிக்க வச்சுருங்க. அதை வந்து டெய்லி வந்து வாஷ் பண்ணிகிட்டே வாங்க. இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாஷ் நீங்கள் உடனே வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த பெயின், அந்த பேர்னிங் சென்சேஷன், அது எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பாடி வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணோம். வாத பித்த கபம் சொல்லக்கூடிய நம்ம நாடிகள் வந்து சீரான நிலையில் இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணும்பொழுது, உங்களுக்கு வந்து பித்தம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வெண்பூஷணி அது வந்து உங்களுக்கு அடிக்கடி வந்து நீங்கள் உணவுகளை வந்து சேர்த்துட்டே வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட் வந்து குறைஞ்சிரும், அந்த எரிச்சலும் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிரும்ப்பா. இது மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஓகேம்மா, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கலர் லைனில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சந்தியா மேடம், சேலத்துலேருந்து பேசுறேங்க. ஓகே சந்தியா, இப்ப யாருக்காக மார்க்கெட் தெரிஞ்சுக்க போறீங்க? மேடம், உங்க வயசு என்னமா? 34 மேடம். ஓகேம்மா, பேசலாம். டாக்டர் நேபில் தான் இருக்காங்க. ஹலோ, குட் மார்னிங். வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா. மேடம், எனக்கு வந்து தலை சுத்தலு, அப்பப்ப தலை சுத்தி கீழே உங்கறேன், வாமிட் வர மாதிரி இருக்கு. பிரஷர், சுகர் அதெல்லாம் செக் பண்ணேன், அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. காதுல வந்து 9 வருஷமா சவுண்டு அது மாதிரி ஒரு மாதிரி வந்துகிட்டேதான் இருக்கு. அது நிக்கவே இல்லாது, அது புழுதுமே வந்துகிட்டேதான் இருக்கு, அது நிக்கவே இல்லைங்க மேடம். அப்புறம் காது டாக்டர் போய் பார்த்ததுக்குதான், அது நரம்பு கொஞ்சம் வீக்கா இருக்கு, அதனாலதான் வந்து உங்களுக்கு இந்த தலை சுத்தலு இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படின்னாங்க. அந்த நரம்புகள் வந்து கொஞ்சம் நல்லா வலுவடையணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து வாரம் ஒரு முறை வந்து நல்லெண்ணெய் மட்டும் எடுத்துக்கோங்க. நாசியில 2 துவாரத்திலயும் வந்து 2-2 டிராப், 2 காதுகள்லையும் 2-2 டிராப் வந்து விட்டுட்டே வாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு அந்த இச்சிங் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். இன்னும் அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருந்துக்கு நேரில் வாங்க. உங்களுடைய நாடி பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு எதனால் அந்த நர்ஸ்லாம் வந்து வீக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு அதற்கான மருந்துகள் கொடுக்கும்போது கம்ப்ளீட்டாக சரி பண்ணிக்கலாம்ப்பா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் மேம்? என்னோட நேம் ராஜலட்சுமி மேம், மதுரையிலேருந்து பேசுகிறோம். ஓகேம்மா, இப்போ யாருக்காக கெடுத்துருச்சு மேடம்? எனக்கு தூங்க முடியும். சரிங்கம்மா, இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஆஸ்துமா வந்து அந்த டஸ்ட்னால் வருது அப்படின்னு சொல்கிறீங்க, அதை வந்து ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, டஸ்ட் இல்லாமல் டஸ்ட் ஃப்ரீயாக உங்களை பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ வீடு க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னா ஈரத்துணி வச்சு துடைக்கிறது அந்த மாதிரி வந்து டஸ்ட்டு வந்து மைன்யூட் டஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களை வந்து அட்டாக் ஆகாமல் நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இன்ஹேலர் வந்து டெய்லி எடுத்துகிட்ருக்கீங்க, ஆனால் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 20 டைம்ஸ் வந்து இன்ஹேலர் எடுக்கிற பேஷண்ட்ஸ் கூட ஒரு 1 மந்த் ட்ரீட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இன்ஹேலரே சுத்தமாக இல்லாமல் இருக்காங்க. இப்போ இன்ஹேலர் எடுக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, நவ டேஸில் ரொம்ப நாள் க்ரானிக்காக எடுக்கிறீங்க அப்படின்னா திரும்ப வந்து நரம்பு தளர்ச்சிகள், நரம்புகளை வந்து பாதிப்படைய செய்யும், ஷிவரிங்கை வந்து ஏற்படுத்தும், வேறு கண்டிஷன்ஸ் அதாவது மற்ற தொந்தரவுகளை வந்து நம்ம பாடியில் வந்து அதிகமாக ஏற்படுத்தும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து இன்ஹேலரை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க.
இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிற்றரத்தை சதக்குப்பை குரோசாணி ஓமம் இது மூணு எடுத்துகிட்டு பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட்டு ஒரு ஸ்பூன் வந்து ஹாட் வாட்டரில் எடுத்துகிட்டே வாங்க. நீங்கள் வந்து டெய்லி வந்து பிராணாயாமம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அதாவது உங்கள் நுரையீரலுக்கு போகக்கூடிய அந்த சுவாச குழாய் வந்து பார்த்திங்கன்னா சுருங்கி காணப்படும். அதனால தான் உங்களுக்கு வந்து மூச்சு உள்ளே இழுத்து வெளியில் விடும்பொழுது ரொம்ப சிரமமான இருக்கும். இப்போ வந்து டெய்லி மார்னிங் ஒரு 20 மினிட்ஸ் இல்லைனா ஹாஃப் அன் அவர் வந்து நீங்கள் பிராணாயாமம் பண்ணும்பொழுது ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. நீங்கள் ஒரு டைம் வந்து பிராணாயாமம் மூச்சு இழுத்து உள்ளே விடும்பொழுது அந்த நுரையீரல் வந்து சுருங்கி விரியக்கூடிய தன்மை வந்து அதிகமாகும் பொழுது உங்களுக்கு வந்து நல்ல கியூர் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் இன்ஹலர் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டைமுக்கு மட்டும்தான் அந்த நுரையீரல் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை வந்து அது வந்து உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு 3 hours 4 hours வந்து நீங்கள் ரிலாக்ஸாக இருக்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த நுரையீரல் வந்து சுருங்கி காணப்படும். ஆனால் நீங்கள் பிராணாயாமம் வந்து ப்ராப்பராக டெய்லி நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நுரையீரலுடைய அந்த சுருங்கி விரியக்கூடிய அந்த எலாஸ்டிக்கான அந்த தன்மையை வந்து அந்த பிராணாயாமம் பண்ணும்போது நல்லா வந்து ஃப்ரீ பண்ணி கொடுக்கும். நீங்கள் வந்து மெடிசன்ஸ் எடுக்கணுங்கிற அவசியமே வந்து உங்களுக்கு இருக்காது. டெய்லி வந்து பிராணாயாமம் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும்ப்பா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் இன்றைக்கி சைனஸ் பற்றி பல விஷயங்களுக்கு எடுத்துரைச்சிட்ருக்கோம். பொதுவாக சைனஸ் பேஷன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இல்லை, இந்த சளிகாலம் ஸ்டார்ட் ஆன பிறகு எல்லாரும் சொல்லக்கூடியது நீர் காய்கறிகள் எடுத்துக்க தேவையில்லை, கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரியான தண்ணிகள் எடுத்துக்க தேவையில்லை, மோர் எடுக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டு பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வருவாங்க சாப்பாட்டில். ஸோ சைனஸ் பேஷன்ஸ்க்கு இது மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அவசியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இருக்கா? அவசியம் தேவை கிடையாது. இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜா ஹெர்பல் மருத்துவமனையில் வந்து மருந்துகள் எடுக்கும் பொழுது நம்ம வந்து சைட் பை சைடு வந்து நீங்கள் வந்து நீர் காய்கறிகள், கூலண்ட்டான தண்ணி குடிக்கிறது, ஐஸ்கிரீம் சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து ஒரு வித்தின் 1 month வந்து அவங்க மெடிசன்ஸ் எடுக்கும்போதே இப்போ நம்ம நார்மலான பர்சன் மாதிரி வந்து அவங்க வந்து நார்மலாக அந்த குளிர்ச்சி பொருந்திய நீர் காய்கறிகள் அதெல்லாம் வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதாவது வாரத்திற்கு ஒரு முறை வந்து நீர் காய்கறிகள் எடுக்கிறது, அறுசுவை உணவு வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது வந்து நார்மலான ஒரு விஷயம். அடிக்கடி நம்ம எடுக்கும்பொழுது தான் அந்த தொந்தரவுகளை வந்து நமக்கு வந்து அதிகப்படுத்தும். அப்போ வந்து நம்மளுடைய உணவு வந்து கரெக்டான முறையில் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, அப்போ அடிக்கடி வந்து நீர் காய்கறிகள் எடுக்காம வாரம் ஒரு முறை அந்த மாதிரி 15 days once அந்த மாதிரி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இந்த சைனஸ் பேஷன்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர் காய்கறிகள் சாப்பிடும்பொழுதோ இல்லை கூலண்ட்டான ஒரு பொருள் வந்து உள்ளே எடுத்துக்கும்பொழுதோ அவங்களுக்கு வந்து அந்த தொந்தரவுகளை வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தாது. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்லேயே பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லா காய்களையுமே வந்து நம்ம வந்து அவியல் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த தொந்தரவுகளை வந்து ஏற்படுத்தாது. அதே வந்து நீங்கள் வந்து ரொம்ப காரமாக இல்லை வந்து ஆயில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணி அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது நமக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது நமக்கு வந்து சைனஸ் தொந்தரவுகளை வந்து அதிகப்படுத்தும். நம்ம முகத்தில் உள்ள அந்த காற்று அறைகளை வந்து இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வந்து நம்ம வெளியேற்றணும் அப்படின்னா நம்ம வேது பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. நம்மக்கிட்ட வந்து மெடிசன்ஸ் எடுத்த ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் மெடிசன்ஸ் ஒவ்வொரு பேஷண்ட்ஸுமே ஒரு 2 months வித்தின் ஒரு 3 months வந்து ஒரு கோர்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்கும்பொழுது அந்த கழிவுகள் எல்லாமே வந்து வெளியேறி, அதாவது நசியம், வேது பிடிக்கிறது, அவங்க பாடி ஹீட்டை வந்து நம்ம குறைக்கிறது, டே டு டே லைஃப் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா முழுமையான தீர்வு வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில். மெடிசன்ஸ் வந்து நம்ம எடுக்கும்பொழுது அவங்க வந்து இந்த மாதிரியான உணவுகளை எதெல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரியான உணவுகள் எல்லாமே வந்து அவங்க எடுத்துக்கிறது மாதிரியான மருந்துகள் தான் நம்ம வந்து நம்ம மூலிகை மருந்துகள் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு கம்ப்ளீட் கியூர் வந்து கிடைக்குதுமா? ஓகேமா, அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? நடந்தாது தொடர்ந்து எடுத்தீங்களா? இல்ல மேம், எது எடுக்கும்போது வெறிக்கும் இருந்தது, டெலிவரி ஆனா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க. ரொம்ப லாங் ஸ்டாண்டிங்கா நிப்பீங்களா, அந்த மாதிரியான ஒர்க்கா? ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி இருந்ததுங்க மேம், இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்காங்க. நாங்கள் ஃபார்மருங்கிறதுனால தோட்டத்தில் வேலை இருக்கோங்க, நான் நின்றுட்டே வேலை செய்கிற மாதிரி தான் இருந்தது. சரிங்கம்மா, இப்போ பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வெரிகோஸ் வெயின் அப்படிங்கிறது வந்து நம்ம ப்ரொலாங்காக நம்ம நின்றுட்டு இருக்கும்போது
நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த இரத்த நாளங்கள் அது வந்து திரும்ப கால் வழியாக வந்துட்டு திரும்ப வந்து உள்ளே எடுக்கும் பொழுது அவங்க அந்த நரம்புகள் வந்து அவங்களுக்கு வந்து சுற்றி காணப்படும். அப்போ வந்து அவங்களுக்கு வந்து அந்த பிளட்டு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து போயிட்டு வராமல் அந்த இடத்துல வந்து ஒரு முடிச்சுகளை வந்து ஏற்படுத்தும் போது வலிகளை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் எக்ஸ்டர்னலாக பார்த்தீங்கன்னா வெரிகோஸ் வெயினுக்கு நார்மலாக நம்ம கோகோனட் ஆயில், வேப்ப எண்ணெய் இது ரெண்டும் வந்து எடுத்துகிட்டு பூங்கற்பூரம் போட்டு அப்போர்ட் டைரக்ஷனில் அதாவது மேல் பக்கமாக வந்து நீங்கள் வந்து அதை வந்து தேய்ச்சி விட்டுக்கிட்டே வந்தீங்க டெய்லி அப்படின்னா அந்த முடிச்சுகள் வந்து குறைய ஆரம்பிக்கும், அந்த பிளட் சர்க்குலேஷனும் வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக போக ஆரம்பிக்குமா. நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த உள்ள குதிகால் வந்து வலி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா க்ரோத் வந்து நமக்கு வந்து கீழே வந்து வளர ஆரம்பிக்கும். அதாவது லாங் அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அதாவது காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே நம்ம எந்திரிச்சு நடக்க முடியாது, ஒரு 10 minutes ஆர் 15 minutes வந்து ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நடந்தீங்கன்னா அந்த வலி வந்து உங்களுக்கு தெரியாது. அந்த க்ரோத் வந்து என்னாகும்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அப்போ நம்ம கீழே வந்து பாதத்தை வைக்கும்போது அந்த ஷார்ப்னஸ் போயிட்டு எப்படி பென்சிலோட டிப் வந்து நமக்கு இருக்கோ அதே மாதிரி அந்த போன் வந்து ஷார்ப்னஸ் இருக்கும். அப்போ நீங்கள் கால் கீழே வைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஷார்ப்னஸ் போய் நம்ம வந்து தரையில் வந்து நமக்கு அமுத்தும் போது நமக்கு வந்து வலிகளை வந்து அதிகப்படுத்தும். அதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா கோரை கிழங்கு வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து எப்படி வந்து நம்ம இட்லி வந்து நம்ம வேக வைக்கிறோமோ அவிக்கிறோமோ அதே மாதிரி இந்த கோரை கிழங்கு வந்து நீங்கள் அவிச்சிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணி பொடி பண்ணிவிட்டு காலையில் ஒரு ஸ்பூன் நைட் ஒரு ஸ்பூன் வந்து நார்மலாக தண்ணியிலேயே நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். எடுத்து வந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அந்த வலி எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். அந்த லாங் ஸ்டாண்டிங்கை வந்து ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இப்போ ஒரு ஹாஃப் அன் அவர் நம்ம நின்றுட்டு வேலை பார்க்கணும், ஒரு 10 minutes வந்து ரெஸ்ட் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வெரிகஸ் வெயினும் வந்து குறையும், இந்த கால்கேனிஸ் பர்ன்னு சொல்லக்கூடிய அந்த குதிகால் வாதமும் வலிகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்குமா. ஓகேம்மா, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? என் பேர் பரிதா மேடம். எங்கேருந்து கூப்பிடுறீங்கம்மா? நாங்கள் விழுப்புரத்துலேருந்து கூப்பிட்றேன். நான் 49 வயசு ஆகுது. ஓகேம்மா, உங்களோட கேள்வியை கேட்கலாமா? மூட்டு வலி 3 வருஷமாக இருக்கு. சரிங்கம்மா. இப்போ கையை எலும்பெல்லாம் வலிக்குது, ஒரு வேலை செய்ய முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குது. மாதவிடாய் நின்றுச்சிங்களா? இல்ல இல்லங்க, கரெக்டா அதெல்லாம் கரெக்டா நார்மலா இருக்குங்க. மலை சிக்கல் இருக்கு, ஆனா எனக்கு ஒரு நாள் வருது ஒரு நாளைக்கு வரமாட்டேங்குது, கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது. 3 வருஷமா மூட்டு வலி தான் இருக்குது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் வந்துருக்குது, பிசியோதெரபி அப்படி இப்படிலாம் கூட பண்ணி பார்த்தோம், மாத்திரை சாப்பிட்டா அல்சர் வச்சுருக்கிறதுனால எனக்கு அதுவும் செட் ஆக மாட்டேது. சரி, அதனால சரி இப்ப பாத்துட்டோம் அப்படின்னா எலும்பெல்லாம் வலிக்குதுங்க, கை கால் எலும்பெல்லாம் வலிக்குது, கொஞ்ச நேரம் வேலை செய்ய சரி படிக்க தேர முடியல. சரி, ஓகே. உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் இருக்கிறதுனால தான் எல்லா போன்ஸும் வந்து உங்களுக்கு வலி இருக்கு. மெயினா வந்து நீ வந்து உங்களுக்கு வலி, அது 3 வருஷமா உங்களுக்கு வந்து வலி இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னாவே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வாதம் போயிட்டு ஒவ்வொரு ஜாயிண்ட்டையும் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய பாடியில் இருக்கக்கூடிய வாதம் வந்து எது மூலியமாக வெளியேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மோஷன் மூலியமாக தான், மலம் வழியாக தான் வந்து வெளியேறும். ஒரு நாளைக்கு ஒரு 3 times வந்து 2 times ஆர் 3 times வந்து மோஷன் நல்லா ஃப்ரீயாக போயிட்டிங்கனாவே நம்ம உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய வாதங்கள் எல்லாம் வெளியேறிடுச்சு அப்படின்னா அந்த ஜாயிண்ட், ஒவ்வொரு ஜாயிண்ட்டில் இருக்கக்கூடிய பெயின் வந்து உங்களுக்கு வந்து குறைய ஆரம்பிச்சிரும். பார்த்தீங்கன்னா கடுக்காய் தோல் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. நைட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஒரு 1/2 டம்ளர் ஹாட் வாட்டரில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும், உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய வாதமும் வந்து குறைய ஆரம்பிக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த மூட்டுகளில் உள்ள எல்லா வலிகளுமே வந்து குறைய ஆரம்பிக்குமா. இது கூட பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, இதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. அப்படி இல்லைன்னா நேரில் கூட போயிட்டு உங்களை ஆலோசனைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாம். ஓகேம்மா, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் செல்வி மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க செல்வி? கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். இப்ப யாருக்காகமா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக தாங்க மேடம். உங்க வயசுமா? என்னோட வயசு 40ங்க மேடம். ஓகே, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, பேசலாம். ஓகே டாக்டர், வணக்கம். டாக்டர் வணக்கம், சொல்லுங்கம்மா. நான் பீரியட்ஸ் பத்தி ஒரு சந்தேகம் மேடம் எனக்கு. சொல்லுங்க. எனக்கு வந்து சின்ன பிள்ளைல இருந்து வயசு பிள்ளைல இருந்து ஒரு 3 நாள்க்குள்ள நின்றோம். ஓகேம்மா. இப்போ வந்து 1 day தான் ஒரு இப்போ கல்யாணம், நான் வந்து லேட் மேரேஜ் மேடம், இப்போ 33 வயசுல தான் கல்யாணம் பண்ணேன். ஓகே. இப்போ 5 வயசுல ஒரு பாப்பா இருக்காங்க, 40 வயசு ஆயிடுச்சு. ஓகே. அதுக்கப்புறம் ஆனால் இப்போ பீரியட்ஸ் வந்து எனக்கு வந்து 1 day தான் வருது. இப்போ 1 day 1.5 நாள் இல்லைன்னா 2 நாளுக்குள்ள முடிஞ்சிருது. சரிங்கம்மா. ஆனால் அந்த ப்ளீடிங் வந்து தண்ணியாலாம் இல்லை, அப்படியே பிசுர் பிசுரா அந்த சளி வரும் பார்த்தீங்களா? ஓகே. அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு மேடம். இப்போ இந்த மாசம் மட்டும்தான் எனக்கு ஒரு 3 days இருந்துச்சு, அதுவும் இல்லாம அப்படியே அந்த
நமக்கு இந்த காரி துப்புனா சளி எப்படி போகுமோ அதே மாதிரிதாங்க மேடம் போகுது. அது வந்து நார்மலா இல்ல, அது எல்லாத்துக்கும் உண்டதா இல்ல எனக்கு மட்டும் அப்படி வருதா என்னன்னு தெரியல. இப்போ பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெகுலராக வரணும், ஒரு த்ரீ டேஸ் வந்து ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அத்திப்பழம், ட்ரை கிரேப்ஸு, முருங்கைக்கீரை இந்த மாதிரி வந்து அயன் கண்டென்ட் ஹெச்பியை வந்து ஹீமோகுளோபினை வந்து நீங்கள் அதிகப்படுத்திட்டீங்க அப்படின்னா அந்த பீரியட்ஸ் வந்து ஃப்ளோ வந்து உங்களுக்கு த்ரீ டேஸ் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடும். நம்மளுடைய சத்து குறைபாடுனால் கூட நம்ம அந்த பீரியட்ஸோட ஃப்ளோ வந்து உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். அதனால் இன்டேக் அதாவது ஃபுட்டு வந்து நிறைய எடுங்க, கீரை காய்கறிகள் பழங்கள் வந்து கொஞ்சம் நிறையா எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ளோ வந்து நார்மலாக வர ஆரம்பிச்சிருமா. அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வேறு என்ன தொந்தரவுகள் இருக்குங்கிறத ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் நேரில் கூட ஆர்ஜே ஹெல்பர் மருந்துக்கு வாங்க. அப்போ வந்து உங்களுக்கு அதுக்கேற்ற ஸ்கேனில் என்ன ரிப்போர்ட் இருக்குது, இல்லை பிசிஓடி இருக்கா, இல்லை வேறு ஃபைப்ராய்டு கட்டி இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கான மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கப்போ சரியாயிடுமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ல ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதிலளிச்சுங்க, நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெளிவடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட வந்து உங்களை சந்திக்கிறேன். கட்டிலும் பயஃபம் யோகா.